ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன் த்ரீ ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு இட்லி எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இட்லி செய்கிறதுக்கு எனக்கு பச்சை பயிறு வந்து நான் இதில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நைட்டு நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊறிந்தது. மறுநாள் எழுந்து நான் முளை கட்டினேன். இது முளை கட்டுறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டு நாள் இந்த மாதிரி முளை வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நான் முக்கால் டம்ளர் வந்து உளுந்து எடுக்கிறேன். இந்த உளுந்தை வந்து நல்லா ஒரு மூணு வாட்டி கழுவி ஊற வச்சிடலாம் ஒரு மூணு அவருக்கு. இது ஊறிட்டு இருக்கட்ட. இப்போ இந்த பச்சை பயிரை வந்து இப்போ இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். திக்காக தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இந்த மாதிரி முளை கட்டி நீங்கள் இட்லியை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் போட்டு அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சமும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. ஒரு கால் டம்ளர் தான் ஊற்றணும். இந்த மாவும் அரைச்சாச்சு, இப்போ இதில் போட்டுக்கலாம். உளுந்து பாருங்கள் நல்லா ஒரு மூணு ஹவர் ஊறியிருக்கு. இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன், சாரிங்க. பாருங்கள் இவ்வளோ நல்லா ஊறியிருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை இந்த பச்சை பயிறு மாவோட நம்ம கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். உளுந்த மாவும் பச்சை பயிறு மாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். அங்கே உளுத்தம்பருப்பு மாவும் பச்சை பயிறு மாவும் தான் நம்ம இதில் கலக்கிறோம். அரிசி மாவில் எதுவும் கலக்கிறது கிடையாது. இந்த இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கும் இது நீங்கள் கொடுக்கலாம். ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தைங்களுக்குலேருந்து கூட இது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முளை கட்டி வச்சு போட்டிருக்கோம் பச்சை பயிரை, அதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. உப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா இட்லிக்கு நம்ம எப்படி கலந்துப்போமோ அதே மாதிரி கலந்துக்கலாம். இந்த இட்லி வந்து நீங்கள் இப்படியே கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒன் ஹவர் மூடி வச்சுருந்தேன், அப்புறமா தான் ஊற்ற போகிறேன். ஸ்டவ்வில் நான் இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்கள் மாவு பாருங்கள் இவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இந்த ஒன் ஹவர்லேயே வந்து எனக்கு நல்லா பொங்கிடுச்சு மாவு. இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். எல்லா இட்லி தட்டிலையும் இதே மாதிரி ஊற்றிக்கிறேன். இட்லிலாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த இட்லியை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைப்போம். இட்லி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் தட்டிலேருந்து. இந்த இட்லியை வந்து சுட சுட எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும். நீங்கள் 5 நிமிஷம் ஆறுனொன்னே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சை பயிரில் நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா இதே மாதிரி முளை கட்டியே செய்யுங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. புட்டும் காமிக்கிறேன். நான் இதை தக்காளி சட்னியோடு சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.